السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வாராந்திர தொடர் நிகழ்ச்சியில இன்றைய தினம் பேய் பிசாசுகள் உண்டா என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பு 6 வாரங்களுக்கு முன்னால் பேசப்பட்டு அடுத்த வாரம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்ட ஒரு தலைப்பு. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு வராத பல சகோதரர்கள் வந்திருக்கிறதுனால அந்த தொடராக சொல்லாமல் ஆரம்பத்தில் இருந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பார்க்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பத்திலிருந்து பேய் பிசாசு என்ற நம்பிக்கையை அன்றைக்கு எங்க விட்டோம் அதிலிருந்து வராம ஆரம்பத்திலிருந்து அது பற்றிய விளக்கத்தை நம்ம ஆராய்வோம். முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் வணக்க வழிபாடுகள் இதை மட்டும்தான் இஸ்லாம் கண்டுகொள்ளும், மற்ற நம்பிக்கைகளை கண்டுகொள்ளாது என்று நம்ம சமுதாயத்தில் உள்ள பல பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகளை விட அதிகமான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குன்னு கேட்டா நம்பிக்கைக்கு தான் கொடுக்கு. வணக்கத்தை ஒருவன் வந்து ஈமான் இல்லாம காலமெல்லாம் வணங்குறான், அல்லாத்துக்கு மூஞ்சில எரிஞ்சிருவான். அத ஒருவன் நல்ல நம்பிக்கையோட கொஞ்சமா வணங்குறான் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது கேட்டா இதயத்துல அல்லாஹை பற்றி நம்புறது கரெக்டா நம்பணும், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி சரியா நம்பணும், மலக்குகளை பற்றி சரியா நம்பணும், வேதங்களை பற்றி சரியா நம்பணும். அல்லாஹை நம்புறோம்னு சொல்லி அதை ஏற்குமாற நம்பணும்னு வைங்க, அல்லாஹ் எல்லா அமலையும் நாசமாக்கி விடுவான். அல்லாவுக்கு இணை வைத்தார்களே ஆனால் அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ் ஏன் சொல்றான், நல்லறங்கள் செய்யறான் ஆனா அல்லாவுக்கு இணை வச்சுட்டவுடன் அந்த நல்ல அமல் ஒண்ணுலாம் போயிருது. மாக்கானும் யாவலும் இணை வைப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். குர்ஆனுடைய வசனம் எதனால நல்லறங்கள் பாழாகுதுன்னு கேட்டா செயல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ருக்கு தான் செய்யறான், சஜிதா தான் செய்யறான், அதுல ஓத வேண்டியதான் ஓதுறான். அல்லாவுக்கு இணை ஏற்பித்த காரணத்தினால நம்பிக்கை சரியில்லாத காரணத்தினால செஞ்ச அமல் பாழாயிடுது. அப்ப இந்த பேய் பிசாசு என்பது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அது நம்ப வேண்டிய ஒன்றாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குது. நம்ப கூடாததாக இருக்குமே ஆனால் அதை நம்ம நம்பணும் சொன்னா நம்பிக்கை சரியில்லைங்கிற காரணத்தினால் நம்முடைய எல்லா அமல்களும் பாழாகி போயிடும். அதனால பேய் பிசாசுங்கிறது சும்மா நான் நினைச்சா நான் நம்புவேன், நான் விரும்பாட்டி நம்ப மாட்டேன் அப்படி போக முடியாது. நம்பிக்கை விஷயத்தை தான் ரொம்ப கரெக்ட் பண்ணணும், நம்பிக்கை தான் பேசி அஸ்திவாரம். மற்ற செயல்கள்லாம் வெளியில் எழுப்பக்கூடிய கட்டிடங்கள், கட்டிடத்துக்கு முன்னாடி அஸ்திவாரம் சரியா இருந்தா தான் கட்டிடத்தை எழுப்ப முடியும். அப்ப பலமில்லாத அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பேய் பிசாசு என்ற இந்த தலைப்பு ஈமானோட தொடர்புடையது. இதை நம்ம நம்பணும் சொன்னா நம்முடைய ஈமானுக்கு பங்கம் ஏற்பட்டு போயிடும் என்ற காரணத்திற்காக இந்த தலைப்பு நம்ம தேர்வு செஞ்சிருக்கணும். வேற ஒரு பருத்தறிவாதம் பேசுறதுக்காக இல்ல, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு என்பதை முதல்ல நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக பேய் பிசாசு இருக்குதா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதை ரெண்டு விதத்தில் நம்ம ஆய்வு செய்யணும். ஒன்னு, மார்க்க ஆதாரங்களில் இதுக்கு அனுமதி இருக்குதா. முதலாவது ஆய்வு எப்படி பண்ணணும் கேட்டா குரான்ல இருந்து இதை நம்புறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்குதா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களில இருந்து இந்த பேய் பிசாசு நம்புறதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது, முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா என்ற மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் இது ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டாவது நடைமுறையில அறிவுபூர்வமாக, முதல்ல மார்க்கம் தான், மார்க்க ரீதியா இல்லையோ இருக்கிறோம் முடிவு பண்ணிவிட்டு நடைமுறையில பகுத்தறிவு ரீதியாக நம்ம சிந்திச்சு பார்த்து பேய் இருக்குதா, பேய் இருக்குன்னு சொல்றக்கூடிய வாதத்தில் என்னமாவது உண்மை இருக்குதா என்பது ரெண்டாவதாக நம்ம ஆய்வு பண்ண இருக்கோம். ஃபர்ஸ்ட் மார்க்க ரீதியாக பேய் விசாரத்தை பற்றி நம்ம ஆராய்வோம். மார்க்க ரீதியாக ஆராயறதா இருந்தா பேய் பிசாசுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். பல விளக்கங்கள் சொல்றாங்க. முதலாவது விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இறந்து போனவருடைய ஆவி தப்பிச்சு வந்து உசுரோட இருக்கிறவன்கிட்ட ஏறி உட்கார்ந்துக்கிறோம், மேலாடும், அதுதான் பேய். பேய்க்கு பல விளக்கம் இருக்குது. இது ஒரு விளக்கம். ஒவ்வொரு விளக்கத்தையும் புராண விஷயம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். பேய்க்கு புது புது விளக்கம் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு விளக்கம் என்ன விளக்கம் கேட்டா, இறந்து போனவர்களுடைய ஆவி. அதுல பல வரைக்கும் பிரிப்பாங்க. எல்லாம் இறந்து போனவர்களும் இல்ல, தற்கொலை செஞ்சவன், அந்த மாதிரியான ஒரு தப்பு செஞ்சுட்டு இறந்தவன், கொலை செய்யப்பட்டவன், இந்த மாதிரி ஆவிதான, வேற சாதாரண ஆவி இல்ல, இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன ஆவியோ, இறந்தவனுடைய ஆவி, அதான் அடிப்படை. இறந்து போனவனுடைய உயிர் உசுரோட இருக்கிறவன் வந்து உட்கார்ந்து கொள்ளும், உட்கார்ந்து கொண்டு அது இந்த உடம்புல இருந்து அது செயல்படும். 100% செயல்படும். அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு செயல்படும், அது 5 நிமிஷம் செயல்பட்டு 1.5 மணி நேரத்துக்கு செயல்படாது. ஏதோ ஒண்ணு செயல்பட்டுட்டே இருக்கும். அதாவது முழுசாகவே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெய்கள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்துட்டு போய் வேடிக்கை காட்டக்கூடிய பெய்கள் இருக்கு நம்புறாங்க. எப்படி இருந்தாலும் பேய்ங்கிறது அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டா, செத்தவர்களுடைய ஆவிகள் உயிரோடு உள்ளவர்கள் மீது வந்து உட்கார்ந்து கொள்ளும். பகத்தர்களை தனியாக அனுத்துக்கி வச்சு அந்த ஆறு கொண்டு போக வேணாம். இதுக்கு குரான் என்ன சொல்லுது, இப்படி நம்பலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் என்ன சொல்லுது, அதுதான் நமக்கு அடிப்படை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரான்ல எந்த இடத்திலேயாவது இறந்து போன ஆவிகள் இந்த உலகத்திற்கு திரும்ப வந்து அவை உசுரோ இருக்கிற மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும், அவனை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறானான் தேடி பார்த்தீங்கன்னா குரான்ல அப்படி ஒரு வசனமே கிடையாது. இறந்து போன ஆவி உசுரோடு உள்ளவன் வந்து உட்கார்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து கூட குரானில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இறந்து போன ஆவிகள் அல்லது கெட்ட ஆவிகள் அல்லது காபிரான ஆவிகள் அல்லது தற்கொலை செய்த ஆவிகள் எந்த ஆவியோ வந்து உயிரோடு உள்ளவர்கள் மீது உட்கார்ந்து கொள்ளும் என்று அவங்களாவது சொன்னார்களா? இல்ல, சொன்னதற்கு ஒரு ஹதீஸ் கிடையாது. அதாவது அல்லாஹ்வும் சொல்லவில்லை. என்ன சொல்லல, செத்து போன ஆவி உசுரோடு உள்ளவன் வரும் அல்லாஹ்வும் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது சொன்னாங்களா? எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். இந்த மார்க்கத்தை பத்தி அல்லாவே பெருமிதம் கொள்றான். எப்படி பெருமிதம் கொள்றான்? அல் யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் முழுமையாக்கி தந்திருக்கிறேன். ஒண்ணு கூட விடல நடத்தும், முழுமையாக்கிட்டு நடத்தும், எதையும் சொல்லாம விடல. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன், சொல்லாத எடுத்துக்கிறாங்க. சொன்னதுதான் தீனு, நான் மறந்து போய் ஒண்ணு விட்டுடலாங்கிறான். அல்ல, உமாக்கான ரப்புக்கு நசியா, உன்னுடைய இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை. இது கூட அவனுடைய வசனம். அப்ப அல்ல எதையும் மறக்கவே